இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தை எப்படி நம்ம ரிமோட்டில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிமோட் எடுக்கக்கூடிய சிஸ்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங் பண்ணும், மை கம்ப்யூட்டர் போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கும். அதில் ரிமோட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டீஃபால்ட்டாக எல்லாமே வந்து ஆஃபில் தான் இருக்கும், நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கணும். இதில் வந்து செலக்ட் யூசரில் போயிட்டு அட்மின் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன யூசரில் ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டரில். நான் செக் பண்ணுறேன், நான் அட்மின்கர் லாகினில் வந்து போயிட்டுருக்கேன். அதே மாதிரி அட்மின் லாகின் நான் இங்கே இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து ஒரு 4-5 பேர் ஒரே யூசரில் வந்து இருக்காங்கன்னா நம்ம ஆட் கொடுத்துட்டே பண்ணணும். எல்லாருமே இதில் இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து ரிமோட்டில் எடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் என்னங்கன்னு பார்க்கணும். நெட்ஒர்க் பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் மறுபடியும் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் கனெக்ஷனில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு இதில் வந்து ஐபி வெர்ஷன் 4 கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்துக்குவோம். இதுதான் அந்த ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து ரிமோட்டில் எடுக்க போகிறோம். இந்த ஐபி அட்ரஸ் நான் ஓப்பன்லேயே வச்சுருக்கேன், இன்னொரு கம்ப்யூட்டர் ரிமோட்டில் எடுக்கிறப்ப அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே இப்போ நான் ஏற்கனவே சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் இல்லை, அதை வந்து இதில் எப்படி ரிமோட்டில் எடுக்கிறதுனா, கீபோர்டில் விண்டோஸ் ஆர் அமுத்திட்டு MSTSCங்கிறது வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துரும். இப்போ இதுதான் அந்த கம்ப்யூட்டர் நான் ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கம்ப்யூட்டர் எடுக்கிறேனோ அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு காட்டிட்டு வச்சு இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு கொடுக்குறேன், எஸ் கொடுத்துட்றேன். இப்போ அந்த சிஸ்டம் அப்படியே வந்து நம்ம வந்து ரிமோட்டில் எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி கமாண்ட் கொடுத்து கொடுத்து நீங்கள் எந்தெந்த சிஸ்டத்தெல்லாம் நீங்கள் ரிமோட்டில் எடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து அந்த சிஸ்டத்தை வந்துட்டு இந்த ரிமோட் செட்டிங்கை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் மட்டும் பார்த்துட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு சிஸ்டம் அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே சிஸ்டத்தில் வந்து எல்லா சிஸ்டத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.